அப்பனே முருகா, நானும் 3 வருஷம் அந்த ஊர்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன். வர்ற கஸ்டமர் எல்லாம் காத்தடிக்கணும், பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சின்ன சின்ன வேலையா வராங்க. இது கூட பரவாயில்ல, நேத்து ஒரு கிளை வந்து சைக்கிளுக்கு பஞ்சர் அடிக்க சொல்றான். என்ன பார்த்தா சைக்கிளுக்கு பஞ்சர் அடிக்கிற மாதிரியா இருக்கு, ஏன்பா என்ன அப்படி சோதிக்கிற? அதனால பெத்த கஸ்டமர் ஆனிச்சுன்னா நானும் உன்னோட அந்த பழைய போட்டோவை தூக்கி போட்டு உனக்கு புது போட்டோவை மாட்டிடுறேன். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கலிசடையும் என் கண்ணில் படாமல் பார்த்துக்கப்பா. குட் மார்னிங். கலிசட இப்பதான் சொன்னேன். ஏன் 9 மணி வரைக்கும் 9:30 வரைக்கும் மணி என்னடா தானே இருக்கு? வாட்சு நீங்களே பார்த்துக்கோங்க, டைம் கூட பார்க்க தெரியலையா? கடை வச்சு நடத்துறாங்க கடை. டே கிரீஸு, வர வர நீ ரொம்ப பேசுற, நீ இப்படியே பேசிட்டு இருக்கா? உனே ஒரு நாள்ல ஒரு நாள் கை கால கட்டி உனே ஆயில் ட்ரம்ல போட்டு முக்குறேன். இரு, உன வந்து பாத்துக்கிறேன். என்ன தினமும் தானே பாத்துக்கிட்டு இருக்க, என்னைக்காவது போய் வேலையை பாரியா? இங்க வாடி ஒரு நிமிஷம் சார். சார் சார், என்ன சார் பிரச்சனை? ஏன் பார்த்தா நான் பைக் ஸ்டார்ட் ஆகணும் கொஞ்சம் என்னன்னு பாருனே. எது இந்த பைக்கா? ஆமாண்ணே, காலையில இருந்து சாப்பிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேன், கொஞ்சம் எமர்ஜென்சி டக்குன்னு பாருனே. ஓ, இன்னும் கம்மி பாரு, கிளம்பி இருப்பாரா? இது ஆபீசர் பிக்கப் பண்ணும் போலயே. சரி சார், சரி சார், இருங்க இருங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அண்ணா என்னென்ன பிரச்சனை? இருங்க சார், பாக்குறேன். ஓ, கால் மேல கால் வருது. அச்சோ, ஏதோ எமர்ஜென்சி போலயே, பைக் வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பண்ண, லேட் ஆமாண்ணே? ஆமா சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, வண்டியை கழட்டி பார்த்தா தான் தெரியும். சே, லைஃப்ல எந்த மாதிரி சான்ஸ்ல எப்பதான் அமையும்? ஆண்டாவா, ஏன் ஆண்டாவா அப்படி சோதிக்கிற? ரொம்ப எமர்ஜென்சி போலயே, கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆள் வேற பார்க்க, நல்லா ரேஷன் கடையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்காரு, ஹெல்ப் பண்ணிடுவோம். ஹெல்ப் பண்ணலாம் தானே யோசிக்கிற? வேணா, அவனை பார்த்தா சரியில்லை, எதுவும் பண்ணி மாட்டிக்கிறாத. டேய், அவரை பாடுறா, எவ்வளோ டீசெண்டாக வந்திருக்காரு, அவரை போய் சந்தேகப்படுற? இங்கே பாரு, லைஃப்பில் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு தடவை தான் அமையும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டோம், திரும்பி அதை அமையவே அமையாது. இப்போ இந்த நிலைமையில் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பேசாமல் அண்ணன் பார்த்துக்கிறேன். சார், நீங்கள் அந்த வண்டி எடுத்துக்கங்க சார். அப்பாடா, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காலையிலே ஒருத்தருக்கு நல்லது பண்றோம், நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். ஹலோ ஆண்டி, இந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஆ, சாரி ஆண்டி, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். ஆ, ஆமாம், போயிட்டார்ல. ஆ, வந்துடு வந்துடு. ஆ, வந்துடு வந்துடு வந்துடு. ஆண்டி, அங்கிள் பைக்கு கிளம்பிட்டாரு, பறந்துட்டான் பாவி. ஆண்டியை பார்க்க பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டானே, என்னண்ணா எந்த வண்டிய போய் இந்த ரேட்டு சொல்றீங்க, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. நான் வேணா கூட்டு வந்து 2 குறை குறைக்க சொல்றேன், வண்டி ரேட் எல்லாம் குறைக்க முடியாது. என்ன நக்கலா பேசுறீங்க, கொஞ்சம் ரேட்டை முன்ன பின்ன சொன்னா வாங்கலாமா வேணாமான்னு சொல்ல முடியும். முன்னாடி சொன்னாலும் சரி, பின்னாடி சொன்னாலும் சரி, வண்டியோட ரேட்டு ஒரே ரேட்டு 45,000 ரூபா. 45,000 ரூபாய்க்குலாம் ஒருத்தர் இல்லைங்க, வேணும்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்போம், அப்புறம் பைனல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். உனக்கு தேவை, நீ கூட்டு வந்து பார்த்துக்கயா. இந்த ஏரியாவில் எனக்கு யாருங்க தெரியும். என்னங்க வண்டி எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க, நான் மெக்கானிக் தான். மாட்டியா? டயர் சரியில்லை, இதுக்கு 1,000 ரூபா குறைப்பேன். ஆயில் லீக் ஆகுது, இதுக்கு 2,000 ரூபா குறைப்பேன்.
எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 32,000 தான் வருது. நீ 45,000 கேட்குறேன். சரியா, இவ்வளோ சொல்கிறேல வண்டியோட ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து வண்டி எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். யாழை பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தெரியுதா? இப்போ 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 முடிப்பாரு பாரு. ம், ஒரு 500 கம்மியா இருக்குனே நினைச்சண்டா. அண்ணே இருக்கிறப்ப காசு குறையுதுன்னு சொல்லலாமா? அட, இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சொன்ன மாதிரி 25,000 வண்டி 32,000 வித்துட்டேனே. சரி சரி, வளவலன்னு பேசாம என் கமிஷன் காசை விட்டு. என்ன இருந்தாலும் கமிஷன் காசை கரெக்டா இருக்கானே. ஆமா, பின்ன உங்கள்ட்டலாம் பொழைக்க முடியுமா? எடு எடு. சரி, அடுத்த வண்டி வந்தா போன் பண்ணு, நான் வரேன். பக்கத்து தெருல ஒரு வண்டி இருக்கு. ரைட்டு. என்ன கிரீஸ்டப்பாவ காலையில இருந்து காணா, எங்க போனியா? வாடா, இப்பதான் விடுஞ்சா. என்ன ரொம்ப நாளா வேலை பார்க்கல, வேலை பார்க்கல திட்டிக்கிட்டே இருந்தியே, இப்ப ஒரு பெரிய கஸ்டமரா பிடிச்சிருக்கேன். அப்படியா? எங்க? தெரிஞ்சுதான் யாரையும் காணா, பாரதியார் தெரு தானே சொன்னியா? வேஷ்டி சட்டை காரு இஞ்சாலா இருக்குமோ? இவரே தான் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும்? ஓ, மாடல் வச்சிருக்கீங்களா? மாடல் வச்சிருக்கீங்களாவா சார்? நம்மகிட்ட இல்லாத மாடலே கிடையாது. ஆல் ஸ்டேட்டுக்கும் நம்மகிட்ட இருந்தால் மாடல் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படியா? அப்போ நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்க சார். இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, ஃபாரின்ல இருந்து மாடல்லாம் இறக்குறதுக்கு டீல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பிஸ்னஸில் இப்படிதான் அப்டேட்டாக இருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபோட்டோ பார்க்குறீங்க? ஃபோட்டோலாம் இருக்கட்டும் தம்பி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, உங்கள்கிட்ட இருக்க மாடல்லாம் எவ்வளோ நேரம் ஒத்துழைக்கும்? ஒத்துழைக்குமாவா? ஓ, மைலேஜ் ஸ்பீட் பற்றி கேட்குறாரோ? ஒத்துழைக்குமாவா சார்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நிற்கவே நிற்காது. சரி, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல சார். நீங்கள் ஓட்டவே வேணாம், ஏறி உட்காந்தா தானா ஓடும். சார், எதுக்கு ஒரு தடவை ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க? ஃபோட்டோலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தம்பி, முதல்ல ரேட்டு சொல்லுங்க சார். ஃபோட்டோ பார்க்காம எப்படி சார் ரேட்டு சொல்கிறது? ஒரு சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க. உங்களை பார்த்தா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியே வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரேட் என்ன சொல்லுங்க. ஆல்ரெடியா இருக்காப்ல, நம்ம கிட்ட இருக்க புல்லட தள்ளி விட்டுற வேண்டியதான் சார். நம்ம கிட்ட ராயல் மாடல் ஒன்று இருக்கு சார், 80,000 தான். என்ன தம்பி சொல்றீங்க, அவ்வளோதானா? அட, ஆமாம் சார், நம்ம கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? அப்போ பேசணும். சரி 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 சரி, இப்போ நான் பேரம் தர்றேன், அங்கே நான் பேரம் வாங்கிக்கங்க. ரூமு சார், ஷோரூம்லாம் இருக்கு சார். போயிட்டு நம்ம கடை இந்த தான் இருக்கு. கடையா? என்ன கடை? மார்க் மோட்டர்ஸ். இங்கு பஞ்சர்கள் பார்க்கப்படும். வர வழியில் பார்த்துருப்பீங்களே. பஞ்சர் கடையா? யோ, நீ அந்த புரோக்கர் இல்லையா? எந்த புரோக்கர் சார்? அதான் அந்த புரோக்கரு. அந்த புரோக்கரா? யோ, என்னை பார்த்து உனக்கு அந்த மாதிரி ஆளா தெரியுதா? அப்புறம் இப்போ தான் மெக்கானிக் மாதிரி இருக்கு. என்ன காரோட காணாமல் போயிட்டான் பாவி? கொஞ்ச நேரத்தில் நம்மளை மாமா ஆக்கிட்டானே. எல்லாத்துக்கும் காரணம் கொப்ப மோனே கிரீஸ் டப்பா. அந்த வரேன் உன நீ சிக்குனான்னு மாமா ஆகிட்டு இங்கே மாசா குடிச்சுக்கிட்டீங்க. நே நோ டோரினோ.
டொரினோவா? சப்பா என்ன வேலை என்ன வேலை? டேய் சாட்டிஸ்ஃபையே இருந்த வரண்டாட்டி.